வணக்கம் நண்பர்களே, எப்போதும் போல இன்னைக்கு நடந்த முக்கியமான தலைப்பு செய்திகள் என்ன அப்படிங்கறத ஸ்பீடா பார்க்க போறோம். முதல் தகவல் என்ன அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர்ல பூஞ்ச் அப்படிங்கிற பகுதியில தீவிரவாதிகள் இருக்காங்க அப்படின்னு நம்மளுடைய ராணுவத்துக்கு வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. உடனே நம்மளுடைய ராணுவம் வந்து அந்த பகுதியை வந்து சுற்றி வளைச்சிருக்காங்க. கடந்த ஒரு வார காலமாக ஜம்மு காஷ்மீர்ல சிறுபான்மையர்களான இந்துக்கள் மற்றும் சீக்கியர்களுக்கு எதிராக தீவிரவாத தாக்குதல்கள் வந்து நடத்திட்டு இருக்காங்க சில அமைப்புகள். அவங்களை வந்து அடக்கி ஒடுக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்மளுடைய ராணுவம் என்ஐஏ இவங்கெல்லாம் இப்ப களத்துல வந்து குதிச்சிருக்காங்க. இப்ப அந்த பூஞ்ச் அப்படிங்கிற பகுதியில தீவிரவாதிகள் இருக்காங்க அப்படின்னு தகவல் கேட்ட பிறகு சுத்தி வளைச்சிருக்காங்க. அப்ப தீவிரவாதிகளுக்கும் நம்ம இந்திய ராணுவ வீரர்களுக்கும் துப்பாக்கி சூடு சண்டை வந்து நடந்திருக்கு. அந்த சண்டையில நம்ம 5 ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிர்ச்சியான சோகமான ஒரு செய்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியாயிருக்கு. அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போம். இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இந்திய விண்வெளி சங்கத்தை இன்னைக்கு வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தின் கீழே இந்த இந்திய விண்வெளி சங்கம் வந்து தொடங்கப்படுது. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இந்த திட்டம் இந்த நிகழ்வு வந்து விண்வெளி துறையில ஒரு மிகப்பெரிய இன்னொரு ஒரு அத்தியாயத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இன்னைக்கு வந்து பேசியிருக்காரு. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கன்னியாகுமரியில நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் நேற்றைய தினம் வந்து போராட்டம் வந்து நடத்தினாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய கனிமங்களை வந்து வெட்டி எடுத்து கொள்ளையடித்து ஏற்றுமதி வந்து பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அதனை எதிர்த்து போராட்டம் வந்து நடத்தினாங்க. அந்த போராட்டத்துல சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறித்து அவதூறாக சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு. அதற்கு நள்ளிரவு வந்து சாட்டை துரைமுருகனை காவல்துறையினர் வந்து கைது வந்து பண்ணியிருக்காங்க. வருகின்ற 25ஆம் தேதி வரைக்கும் அவரை வந்து சிறையில் அடைக்க நீதிபதிகள் வந்து வந்து போட்டிருக்காங்க. இது மூணாவது டாபிக். நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்த முடிவு அப்படிங்கிறது நாலாவது டாபிக். என்ன முடிவு அப்படின்னா, நவம்பர் 4ஆம் தேதி தீபாவளி பண்டிகை வரப்போகுது. அப்ப தீபாவளி பண்டிகை அப்படின்னா அவங்கவுங்க சொந்த ஊருக்கு வந்து மக்கள் வந்து போவாங்க. நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து சிறப்பு பேருந்துகள் வந்து கிட்டத்தட்ட 10,000 சிறப்பு பேருந்துகளை இயக்க தமிழக அரசாங்கம் முடிவெடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சில அப்டேட் வந்து வெளியாயிருக்கு. இது நாலாவது டாபிக். ஐந்தாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சரண்டரான திமுக எம்பி ரமேஷ் அவர்கள் அப்படிங்கிறது ஐந்தாவது டாபிக். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கடலூர் திமுக எம்பி ரமேஷ் அவர்களுக்கு சொந்தமாக ஒரு முந்திரி ஆலை இருக்கு. அந்த முந்திரி ஆலையில வேலை பார்த்து வந்த கோவிந்தராஜ் அவர்கள் மர்மமான முறையில வந்து இறந்திருக்காரு. கோவிந்தராஜ் அவர்களுடைய உறவினர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இறப்புக்கு வந்து ரமேஷ் அவர்கள் தான் காரணம், திமுக எம்பி தான் காரணம், திமுக எம்பியை வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம்லாம் நடத்தினாங்க கோவிந்தராஜ் அவர்களுடைய உறவினர்கள். அதன் பிறகு இந்த வழக்கு வந்து சிபிசிஐடி வசம் வந்து ஒப்படைக்கப்பட்டது. சிபிசிஐடி காவல்துறையினர் வந்து 5 பேரை வந்து கைது வந்து பண்ணியிருக்காங்க. கூடுதலாக பார்த்தோம் அப்படின்னா, கடலூர் திமுக எம்பி ரமேஷ் அவர்கள் மேல கொலை வழக்கு வந்து பதிவு வந்து பண்ணியிருக்காங்க. ரமேஷ் அவர்களையும் வந்து தேடி இருந்திருக்காங்க. ரமேஷ் அவர்கள் எந்த நேரம் வேணாலும் கைதாகலாம் அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வந்து வெளியானுச்சு. இந்த நிலைமையில ரமேஷ் அவர்கள் இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து சரணடைஞ்சிருக்காரு. சோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் மீது சுமத்தப்பட்ட புகார் வந்து ஆதாரமற்றது அப்படிங்கறத சட்டத்தின் முன்னாடி வந்து நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் அவர்கள் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ஐந்தாவது டாபிக். அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிரதமர் மோடிக்கு நன்றி வந்து சொல்லியிருக்காரு. எதுக்காக நன்றி சொல்லியிருக்காரு? சில நாட்களுக்கு முன்னாடி கேலோ இந்தியா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே தமிழர்களுடைய வீர விளையாட்டான சிலம்பாட்டத்தை வந்து சேர்த்தாங்க. அதற்கு நன்றி சொல்லும் விதமாக தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு விழாக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு. என்ன விழா? சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைதானத்தில் 1,000 பேர் வந்து ஒன்றாக சேர்ந்து 2,00,000 முறை வந்து சிலம்பத்தை வந்து சுத்திருக்காங்க பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக. இந்த விழால அண்ணாமலை அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இந்த கேலோ இந்தியா திட்டத்தின் கீழே வந்து சிலம்பாட்டத்தை வந்து சேர்த்தது தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, நேற்று மாலை வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் ஒரு பஸ் ஸ்டாப்ல வந்து ஒரு பெண்மணி வந்து நிற்கிறாங்க. அந்த பெண்மணியுடைய செயின் இருக்கு பார்த்தீங்களா, அதை 2 பேர் வந்து வண்டியில் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க, அதாவது பிடிக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே இருந்த மக்கள் இருக்காங்கல்ல, அந்த 2 பேரை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து முற்படும் போது அவங்களுடைய கையில் வந்து ஒரு துப்பாக்கி வந்து இருந்திருக்கு. உடனே மக்கள் வந்து கொஞ்சம் வந்து பயந்துட்டாங்க. உடனே அந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பக்கத்தில் ஒரு காடு இருக்கு, அந்த காட்டுக்குள்ளே புகுந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. உடனே ஏன்னா கையில் வந்து துப்பாக்கி இருக்கு, இதை உடனடியாக தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக காவல்துறை அந்த காடை வந்து சுத்தி வளைச்சிருக்காங்க. சுத்தி வளைச்சு நேற்று இரவு முழுவதும் தேடுதல் வேட்டையில வந்து இறங்கியிருக்காங்க. இன்று காலை பார்த்தோம் அப்படின்னா, அதுல துப்பாக்கி வச்சிருந்தால அவனை வந்து சரண்டராக வந்து சொல்லியிருக்காங்க. உடனே அவன் வந்து துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணியிருக்கான். உடனே தற்காப்புக்காக நம்ம காவல்துறை வந்து ஷூட் பண்ணதுல அவன் சம்பவ இடத்துல இறந்து போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அவனுடைய கூட்டாளி வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கடைசி தகவல் என்ன அப்படின்னா, பிரபல நடிகர் நெடுமுடி வேணு அவர்கள், அவருக்கு வந்து 73 வயது ஆகுது. அன்னியன் படத்துல வந்து நம்ம பார்த்திருப்போம், இந்தியன் படத்துல பார்த்திருப்போம், ஒரு லெஜெண்டரி ஆக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம்.
சொல்லலாம். இதுவரைக்கும் 3 முறை வந்து தேசிய விருது வாங்கியிருக்காரு. அவரு உடல்நல குறைவு காரணமாக இன்னைக்கு வந்து இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சோகமான ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாமே நேற்று இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.